மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக வலத்தியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது வார்டில் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மின்துறை அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார் பின்னர் இருபத்தி நான்காவது வார்டுக்கான அதிமுக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுகவைச் சேர்ந்த முன்னூற்றிற்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஏழு பச்சிளம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் வெள்ளி கொலுசுகள் அறிவிக்கப்பட்டன குடியாத்தம் நகர அதிமுக சார்பாக வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி இதனை வழங்கினார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருக்காட்டுப்பள்ளி பேருந்து நிலையம் அருகே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் துரைக்கண்ணு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் யூடியூப் சேனலை செய்யுங்கள்